நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? என் தலைவா இருக்கா, இப்ப மைக்கு பிடிச்சா நான் என்ன கழி குழி ஊத்துவான். வேற ஏதாவது எப்படி இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு, நீங்க கொடுத்த அப்டேட்ஸ்க்காக. அது எக்ஸ்க்ளூசிவ். இல்ல, ஆனா ஸ்மார்ட்டா தலைவன் சொல்லிட்டு அவன் பேசிட்டாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருக்கு இந்த ட்ரெண்ட். எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு, நான் படம் சம்பந்தமாவே கேட்டுறேன். நான் அவர் வேற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணாங்க நெல்சன். எனக்கு இப்பயும் ஆச்சரியமா இருக்குது, எப்படி என்னை இப்படி காட்டணுன்றது உங்களுக்கு எழுதும்போது, உங்கள்ட்ட தானே வேற யார்கிட்ட கேட்க முடியும், என்னை இப்படி காட்டணுன்றது ஏன்னா ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன் பர்டிகுலரா அப்படி இருக்கணும்ன்றது நீங்க ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ரீசன் சொல்ல முடியுமா? இல்ல ரொம்ப பேசி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். இல்ல இல்ல, கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் படத்துக்கு வேணும்னு தான். எப்பவுமே நீங்க பேசி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, மத்தவங்க பேசினா எப்படி இருக்கும்னு கேட்டு பாருங்க. இல்லை, ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஆமாம், எங்கிட்ட கேட்பாப்பில் ஏ இது எல்லாரும் இப்போ இது இதுதானா, என்ன கேரக்டர், எல்லோரும் பேசுகிறது நான் கேட்குறது தான், அந்த மாதிரி ஏதாவது கேரக்டராக. அது அவர் பேசுகிறது தான் சுத்தமாக கேட்க முடியாது. டைலாக் ஒன்று இருக்கும், அவர் ஒன்று பேசுவார், நம்ம ஒன்று சொல்லணும், அந்த மாதிரி. பட் ஆனால் அது ரொம்ப பேஷண்ட்டாக அவருக்கு ஏதாவது இப்போ எஸ்கேகே ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா கூட அதை நிறைய நிறைய பேச்சு கொடுத்தோம். நிறைய வருமே, ஒன்று வந்தால் அப்புறம் இல்லை, அதான் அதை 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 வந்து இதை நீங்கள் சொல்லிவிடுங்க, இதை நீங்கள் சொல்லிவிடுங்க, அப்போ எனக்கு அந்த ஏக்கம் தெரியும். குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுத்துறா, பாவம் தனக்கு வரதெல்லாம் மாற்றி மாற்றி பிரித்து கொடுக்குற அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம பழி வாங்கணும் டிசைட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த பழி வாங்குதல் நல்லா. நான் ஃபஸ்ட்டு புக்கு படித்து முடித்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டதை தான், எல்லாமே செம்மையாக இருக்கேன், காமெடிக்கெலாம் பயங்கரமாக சிரித்தேன், ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் மட்டும் ஏன்னு அப்படியே இருக்கேன். இல்லைடா, அதான்டா கேரக்டரு, அது அப்படியே வரணும்னா ஷூட்டில் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு திடீர்னு தோணும். டோனி ஒன்று பண்ணுவார், ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்குன்னு சொல்ல முடியல. அவர் எப்படியும் உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி, அதனால் நீங்கள் யோசிச்சது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன். அவர் இவரை ரைட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு முத. அதுவும் ஃபஸ்ட்டு டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாகை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்படி நமக்கு வந்ததே இல்லை. நடக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கூட ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமாம், இன்னொன்று நம்ம வந்து ஒரு ஆங்கர் இல்லையா, அவங்களுக்கே தெரியும் இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி பேசி ஆ ஊலாம் பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த ஒரு அதாவது ஒரு சேடாகவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாகை சொல்லுங்கன்னு போது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை, எவ்ரிடே என்னை திட்டாத நாளே இருந்திருக்காது. பட் நான் கொஞ்சம் தள்ளி நினைப்பேன் கேட்காதுன்னு, திட்டுறதுனால அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும், சரி நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. இல்லை அது பட் ஓவராலாக அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்தது. லைக் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு, இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்டுன்றது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரசிக்க வைக்கிறது, அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சன் அண்ணன் காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அது நான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடினா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை டைரக்டரா, அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரொடக்ஷன்ல நான் டைரக்டர் ஆகணும் நினைச்சதே நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணிடலான்னு வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தார், அதை பண்ணிடலான் போது அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமோ கோக்கிலான்னு ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண, அப்புறம் அதுவும் நடக்கமிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி ரெண்டு பேரும் அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனோம். அது இன்னை வரைக்கும் தொடருது, அந்த ஏத்தாப்புல இருக்க கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருக்கு. ஆமா, அது வந்து இன்னைக்கு ஒரு படமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தரோடையுமே எனக்கு பர்சனலா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த படத்துக்கு அப்புறம். வினய் பிரதர் வந்து அவரை நான் உன்னாலே அவர் பண்ணியிருக்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாசால ஒரு முறை பார்த்தேன் நான், யார் கூட பார்த்தேன்னு கேட்காதீங்க, பார்த்தேன். செம்ம ஸ்மார்ட்டாக பயங்கரமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அவரோட நடிக்கிறோன்னு நினைக்கும் போது அது பயங்கர ஜாலியாக இருக்கு. நான் இப்போ கூட பிரியங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நான் ஹீரோயின்ஸோட நடிக்கும்போது நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நான் நடிக்கும்போது எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்து, என்ன இவ்வளோ உயரமாக இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன் நான். அவர் வாய்ஸ் ஒன்று இன்னொன்று பயங்கரமான ஹைலைட்டு. நான் அது அவருக்கு எப்படி இந்த அவருடைய ஹைட்டு, இந்த காம்ப்ளெக்ஷன், இந்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர ப்ளஸ்ஸோ அது இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அது
இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த பாண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கனால வந்து அண்ணனோட பேர் வச்சிருப்பீங்க அந்த கேரக்டருக்கு. ஆமாம், அந்த கேரக்டராக நீங்கள் வந்திருப்பீங்க. இல்லை எனக்கு என்னென்னா, ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக அந்த நெல்சன் திலீப் குமார்ன்றவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அதை அந்த படத்தில் பார்ப்போம்னு அந்த பேரை வச்சு நினைக்க. இதெல்லாம் கேட்காம இருந்ததுனாலே கரெக்டாக அது பாட்டுக்கு போய் போயிட்டு எல்லாம் முடியும் அப்படி நினைக்காதீங்க. உண்மையிலே அவர் மேலே இருக்க மரியாதையில் நாங்கள் வந்து அந்த பேரை வச்சோம். ஏன்னா நெல்சன் மட்டும் கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த டவுட் யாருக்கு வந்துடக்கூடாதுனால நெல்சன் திலீப் குமார்னே வச்சுட்டோம் நாங்கள். அவருக்கு டவுட் வந்தானே, சொன்னார் என்னடா நம்ம பேர் வச்சிருக்கானுங்க என்ன செஞ்சிருக்கானுங்க தெரியல. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்னை வச்சு கலாய்க்கிறது தானே அந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேட்டு நீங்கள் படத்தை பாருங்க தெரியும் மரியாதை கொடுக்குறாள், அதனால ஒரு டவுட். அது அது எப்பவுமே உண்டாது. அண்ட் நான் பிரியங்கா பற்றி சொல்லிடுறேன். நான் பிரியங்கா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினோட நடிக்கும்பொழுது எப்போவுமே ஒரு ஹியூமர் படம் பண்ணும்பொழுது அது பெரிய அட்வான்டேஜ். அது ஏன்னா டப்பிங் முடிஞ்சு வந்தப்புறம் தான் தெரியும் அந்த அந்த சீனில் காமெடி இருக்கா இல்லையான்றது. அது இந்த வாட்டி ஸ்பாட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அது அவங்க தான் நடிக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. அது இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அகெயின் டான்லேயும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது அகைன் அதுலேயும் நிறையா ஃபன்னெலாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபன்னு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாம் அதில் இருக்குன்றது. அதுக்கு அதுக்கு தான் பெரிய ஒரு ஷோவே பேசலாம், எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை பற்றி, அவ்வளோ ஃபன் இருக்குது அதில். ஆமாம், ஆனால் நம்ம இன்னைக்கு டாக்டர் ஈவெண்ட்டே எனக்கு தெரிந்து மனம் திறந்து பேச மாதிரி போயின்னு இருக்கேன். என்னென்ன மனசில் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற ஒரு மொமெண்ட்டாக மாற்றிருக்கோம். அதில் இன்னொருக்கு ஒரு 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 சீனில் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வர சீன், அது ஒரு 10 செகண்டாக கூட டிவியில் வரும். அதில் இவங்க என்ன கலாய்ப்பாங்க ஃபுல்லாக, நான் வந்து இந்த பட்டன்லாம் போட்டு அப்படி இருப்பேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா, நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்னிங் 4:30 எந்திரிப்பேன். ஏன் வீடு வீடாக போய் பால் பாக்கெட் போடுவீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை படிப்பேன். அப்போ அங்கெல்லாம் தோணும், ஐயோ திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாமல் இந்த மனுஷன் நம்மளை கட்டி போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு டைம் வாங்கிட்டால் தான் அப்புறம் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். அது டான்ல வச்சுருக்கேன் கவுண்டர் சுனிலண்ணன். அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 குருஜி. சீனை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் பேசுவோம் நாங்கள், சீனை பற்றி மட்டும் அதையோ பேச மாட்டோம் நாங்கள். அது அவர் பார்த்துப்பார் அவர். ஸோ அவர் அவரோட எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்தே ஐ இந்த அண்ணன் சூப்பராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்காது. சந்தோஷன் அவங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ரெடின்ரோ அவர் வந்து ஃபயராகவே இருப்பார். என்ன தலை என்ன நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். இல்ல இந்த டைலாக சொல்லிட்டுமா, நீ கொடுத்த டைலாக் முதல்ல சொல்லியா ஒழுங்கா, நீ கொடுத்த டைலாக் ஒழுங்கா சொல்லு, அப்புறம் உன் டைலாக சொல்லு அப்படின்னா, ஆ ஓகே ஓகே அப்படிலாம் பண்ணுவாரு. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் வந்து சிரிக்காம அதே ரியாக்ஷனோட அப்படியே இருக்கணும். ஒரு சீன்லனா நான் கேட்க கேட்கன்னு சிரிச்சு இவர் வந்து மைக்ல திட்ட, என்ன டேய் இப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போகும், நீ தானே ப்ரொடியூசர் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னா, ஐயோ அம்மா நம்ம தான் ப்ரொடியூசர் சிரிக்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. இந்த படத்துல வந்து பிளாஸ்ட் தான் டோனி வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் அவரோட நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக ரசித்தேன். அதாவது ஒன்று பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒன்று பண்ணுவார். அது பண்ணி முடித்தோடனே ஒரு ஏய் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு வர அப்படியே அவர் ஆஃப் பண்ணுவார். திடீர்னு வந்து கேஷுவலாக பண்ணிட்டு போவார், அது ஹிலேரியஸாக இருக்கும் அது. அண்ட் ஒரு பயங்கரமான டேலண்ட் அவர். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது, நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறதுங்கெல்லாம் தேடி பண்ணணுன்ற இது தாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அது பயங்கர சூப்பராக சூப்பரான ஒரு தாட் அது. அதை நான் அவர்கிட்ட நான் ரசிக்கிறேன். நான் மற்றவங்கிட்ட எல்லாருக்கும் வாங்கி பண்ணுவார். ஸ்கிரிப்டில் படித்தேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நானே பேசிடுவா, அப்போ ஹீரோ வீட்டுக்கு அமைச்சிருவேன். நான் நான் கேட்டது அதே தான். அப்புறம் அவர் கூட யோகி பாபு பிரதர் இருக்காரு, சொல்லவே வேணாம். இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல நான் டென்னிஸ் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இது முடியாது போல அப்படின்னு எங்கே முடியும்னா அங்கே முடிஞ்சிடும். எடிட்டர் நிர்மல் இருக்கார் இல்லையா, அவர் முடிச்சுப்பார், அதை அவர் பார்த்துப்பார். ஸோ யோகி பாபு அவரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தான் அவரோட ஒர்க் பண்ணது. அந்த அர்ச்சனாக்கா, அர்ச்சனாக்கா வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்டான ரோல் தான். எப்பவுமே படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்காள் இதில். இல்லை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல், அப்பா அடி தேடி இருக்காருண்ணே, ரெண்டு பேர் வாயையும் கட்டிட்டாங்க அது வரைக்கும் ஓகே அது அது ஒரு அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அர்ச்சனாக்காவோட மிக முக்கியமான பங்கு என்னென்னா, எங்களுக்கு ஏதாவது ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஆமாம், நானும் வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஆ மத்தியானம்லாம் கண்ட்ரோலாக சாப்பிட்றேன். இன்றைக்கி ஈவினிங் என்ன சொல்லுவோம், ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னாங்க. அக்கா அது வந்து ஓகேக்கா ரெண்டாக சொல்லுங்கக்கா ஓகே. அந்த மாதிரி ஒரு அதுதான் அவங்களுடைய. ஸோ அது அப்படி தான் தன் ஜாரா அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அண்ட் இந்த